நாச்சியப்பன் அவங்களுடைய முதற்கட்ட பார்வை பெற விரும்புகிறேன். இனி தவறு செய்தால் தட்டி கேட்போம், கூட்டணியில் இருக்கும் போது நாங்க கூட்டணி தர்மோ, வெளியில வந்துட்டாலும் கூட நாங்க கூட்டணியில் இருந்தோன்றதுனால கேட்கல அப்படின்னா அப்பையும் பாஜக தவறு செய்தது அப்படின்னு தானே அதுக்கு பொருள். அதாவது இது வந்து இந்த எலெக்ஷன் டைத்தில் இவங்க பேசுகிற பேச்சு. இப்போ ரெண்டு கட்சியுமே சொல்கிறேன், திராவிட கட்சிகள் ரெண்டுமே சவுத் சென்னையில் இப்போ அந்த எம்பி போகிறாங்க, தமிழச்சி தங்கப்பாண்டியன், அங்கே அவங்களுக்கு அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. நார்த் சென்னையில் கலாநிதி வீராசாமி போகிறாரு, அவரை கேட்குறாங்க. சென்ட்ரல் சென்னையில் தயாநிதி மாறன் போகிறாரு, அதே மாதிரி கதிரானந்த் போகிறாங்க. எல்லா இடத்துலையும் மக்கள் இவங்களை வந்து சூழ்ந்துக்கிறாங்க, கேள்வி கேட்குறாங்க, இதை பண்ணுறாங்க. இவங்க நேரேட்டிவ் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனே தெரியல. இவங்க வந்து சொல்கிறாங்க எங்களோட சாதனைகளை பண்ணி சொன்னாங்க. இவங்க எந்த சாதனையை பற்றி பேசுனாங்க? இவங்க எந்த ஸ்கீமையும் பற்றி பேசவே இல்லையே. நாங்கள் இவங்க பண்ண ஸ்கேமை பற்றி பேசுகிறோம் திமுகவை பொறுத்தவரையும். இவங்க எங்கே சொன்னாங்க நாங்கள் தான் எங்களோட ஸ்கீமை பற்றி சொல்கிறோம்? அத்தனை ஸ்கீமும் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களோட ஸ்கீமு இவங்க போட்டதெல்லாம் ஸ்டிக்கர் இல்லை. எல்லா ஸ்கீமும் நம்ம ஸ்கீமை பற்றி தான். ஏன் இப்போ இவங்க மதுரையில் இவங்க இருங்க, நான் சொல்ல முடிஞ்சிருக்க ரெண்டு பேருமா இவங்க ஃபர்ஸ்ட் திமுகவை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அந்த கம்யூனிஸ்ட் அவர் சொன்னார்ல, நான் இவ்வளோ கல்வி கடன் வாங்கி கொடுத்தேன். யாரோட ஸ்கீம் அதெல்லாம் அவரோட பெனிஃபிஷியரியை பற்றி ஒரு பெரிய லிஸ்ட்டு சொல்கிறாரு. மற்ற அத்தனை எம்பியும் என்கிட்ட வந்து நேரடியாக பேசட்டும், நான் அவங்களோட போறேன், நாங்கள் தான் ஜாஸ்தி பண்ணியிருக்கோன்னு. எல்லா ஸ்கீமும் யாரோட ஸ்கீமு? போட்ட ஸ்கீம் எல்லாம் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அது மாதிரி எல்லா கடைக்கோடியில் இருக்க மக்களுக்கெல்லாம் பயன்படுற மாதிரியான ஸ்கீம் தான் வந்து பாரத பிரதமரோட அத்தனை ஸ்கீமும். சரி, அதை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதை பற்றி இவங்க பேசுகிறாங்க. இவங்க போட்ட ஸ்கீமை பற்றி யாரும் சொல்லலை. இது ஒன்று. ரெண்டாவது, முன்னாலேயும் வந்து அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொன்னாங்க இந்த மாதிரின்னு, அவங்க ஆரம்பத்துலேருந்தே வந்து எதுக்குமே வந்து பெருசாக அப்ஜெக்ட் பண்ணல. ஏன்னா அன்னைக்கு ஒன்றுமே கிடையாது. அப்ஜெக்ட் பண்ணுறதுக்கான சப்ஜெக்ட் ஏதாவது இருந்தால் தானே அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. அதாவது அப்போவே அவங்க ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க, இந்த இபிஎஸ் ஒரு சேஃபான ஹேண்ட்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நாடு. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்ல, சிஏல ஆதரிச்சு வாக்களிச்சுட்டாங்க. கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில நாங்க ஆதரிச்சு வாக்களிச்சுட்டோம். தேர்தலுக்கெல்லாம் முன்னாடி, தேர்தல் தேதி எல்லாம், தேர்தல் விவகாரத்துக்கெல்லாம் முன்னாடி சொல்லப்பட்ட விளக்கமே அதிமுக தரப்புல திரு எடப்பாடி பழனிசாமி சொன்ன விளக்கமே அதுதான் அப்படின்னும் போது, இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா கூட்டணி தர்மம், நாங்க கூட்டணியில் இருக்கிற கட்சியை மதிக்கிறதுக்காக நாங்க எந்த விமர்சனமும் வைக்காம இனிமேல் தவறு செய்தால் தட்டி கேட்போம் அப்படின்னா அப்ப கேட்க முடியாத ஒரு நிலையில இருந்தோம் அப்படின்னு இல்ல. அப்ப தவறுகள் ஒன்றும் நடக்கல. இனிமே ஏதாவது பாஜக ஆட்சியில் தவறு நடந்தால் நாங்கள் கேட்போம்னு சொல்கிறாங்க. அன்னைக்கும் அவங்க சிஏஏல சொன்னது வந்து நோ ரிலீஜியஸ் ப்ராப்ளம் இந்த இதுன்னு தான் சொன்னாங்களே ஒழிய, நீங்கள் சொல்கிற மாதிரி தகவல் ஒன்றும் இல்லை. அதிமுக கூட்டணியிலிருந்து வெளிவந்து விட்டது, மீண்டும் கூட்டணியில் தான் இருக்கிறாங்கன்னு திமுக ஒரு பக்கம் விமர்சனம் வச்சுச்சு. எப்படியாவது கூட்டணிக்கு வந்துடுவாங்கன்னு பாஜக எதிர்பார்த்துச்சு. ஆனால் கூட்டணிக்கு வரலங்கிறதுக்காக இன்னைக்கு அவர்கள் களத்திலேயே இல்லை, அவங்க போட்டியிலேயே இல்லை. களம் வந்து திமுக வெர்சஸ் பாஜக தான் இருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய கட்சியை, ஒரு மாநில கட்சியை நீங்க சிறுமைப்படுத்துறது சரியா? இது வந்து திமுக எப்போ பேசலையும் அதிமுகவோட கள்ள கூட்டணி பாஜக வச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதிமுகவில் எப்போ பேசலையும் திமுகவோட நாங்கள் கள்ள கூட்டணி வச்சிருக்கோன்றாங்க. ஆக்சுவலாக அவங்க ரெண்டு பேரும் தான் பங்காளி கட்சி, அவங்க தான் கூட்டணியில் இருக்காங்க. இது இப்போ அவங்க தான் சொல்கிறாங்களே ஒழிய இதில் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் மக்கள்கிட்ட போகிறது எங்களோட ஸ்கீம்ஸை வச்சு தான் போகிறோம். இப்போ இருக்க ஆளும் கட்சி தமிழகத்தில் பண்ணியிருக்க ஸ்கேம்ஸை வெளியில் சொல்லி தான் போயிட்டுருக்கோமே ஒழிய, இதில் வந்து அவங்க முன்னால் தவறு பண்ணல, இப்போ இனிமேல் பண்ணால் நாங்கள் பண்ணுவோம்னு சொல்கிறது முன்னால் எதுவுமே இல்லை. ஏதாவது ஒன்று சொல்ல சொல்லுங்கள், அன்னைக்கு இருந்தது இன்னைக்கு இருந்தது இவங்க பாயிண்ட் பண்ண சொல்லுங்கள். அதாவது திமுகவோட கூட்டணி இப்போ இருக்க காங்கிரஸ் கட்சியை கூட்டணிக்கு வருவதற்கு முன்னாள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இங்க திராவிட கட்சிகள், குறிப்பா இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் ஊழல் செய்தது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதே என்டிஏ கூட்டணியில வந்த பாமக கார்த்திகேயன் சொன்னது போல ஒரு புத்தகம் அச்சிட்டு கொண்டு போய் ஆளுநர்கிட்ட குற்றச்சாட்டுகளை புகார்களை கொடுத்தாங்க. அப்ப அதெல்லாம் காணாம போயிருச்சா?
அதாவது கூட்டணி தர்மம்ங்கிறது இப்போ அவங்க வார்த்தையாக தான் சொல்கிறாங்களே ஒழிய, அன்னைக்கு ஏதாவது இருந்திருந்தா அன்னைக்கும் அவங்க அதுக்கெல்லாம் அப்ஜெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி கொள்கைங்கிறத அவர் சொல்கிறார். இல்லை இல்லை இல்லை, கொள்கை ரீதியாக அவங்களுக்கு என்ன ஒரு வேறுபாடு இருந்தாலும் அதை அவங்க அப்ஜெக்ட் பண்ணியிருந்திருக்காங்க அன்னைக்கும். இன்னைக்கு ஒன்று இவங்க மாற்றி மாற்றி பேசுறதுனால சொல்கிறாங்களே ஒழிய, திமுக ரெண்டு பேரும் கூப்பிட்டு நீங்கள் அவங்களுக்கு கூட சேர்ந்து தான் வேலை செய்கிறீங்கன்னு சொல்கிறதுனால இன்னுமே கண்டிப்பாக இருந்தால் நாங்கள் அதை கேட்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய, முன்னால் கேட்காம இல்லை. இது கூட்டணி தர்மத்துக்காக நீங்க சரி இன்டர்பிரேட் பண்ணக்கூடாதுங்கிறீங்க. கார்த்திகேயன் குறுக்கிட விரும்புறீங்கன்னா, இல்லை அவர் வந்து திருப்பி திருப்பியும் வந்து பாஜகவோட நிலைமையை பற்றி சொல்லிட்டு இருந்தார். இன்னைக்கு நீங்கள் கடந்த ஒரு வார பிரச்சாரம் திருப்பியோட எடப்பாடி பழனிசாமியும் அது குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கனாலே தெரியும், பிரச்சார களத்தில் இரண்டு கட்சியிலுமே பாஜகவையோடு வந்து நட்பு பாராட்டுறது இல்லை சிரிக்கிறது இருக்கல, அதுவும் பிரதமர் மோடியோட, அதை வந்து ஒரு நெகட்டிவாக ஒரு அசிங்கமாக நினைத்து வந்து ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போட்டோ காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் பாஜக அதிமுகவுக்கும் திமுகவினோட நிலைப்பாடு. பிரதமரோட நட்பு பாராட்டுறத வந்து யார் யார் எக்ஸ்போஸ் பண்றதுன்றது நிலையில தான் இருக்கு. அப்ப அதுதான் பிரதமர் மீதான மதிப்பீடு இந்த இரண்டு கட்சிகளுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அதான் கலா யதார்த்தம்னு அவங்க கருதுறாங்க. சரி, ரெண்டு பேரும் அதுதான் பரஸ்பரம் வந்து காட்டின படங்கள் வந்து நான் பாஜகவோட நட்பு பாராட்டலன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னா பாஜகவோட நட்பு பாராட்டுதுன்றது இந்த மாநிலத்தில் ஏற்றுக்கொள்ளப்படல அப்படின்றத திமுக அதிமுக ரெண்டு கட்சியிலும் மனசுல வச்சு தானே சொல்றாங்க. எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழாவில் எடுத்த புகைப்படம் அப்படின்னு சொல்றாங்க. காலில் விழுந்த விமர்சனத்திற்கு வயதில் மூத்தவர்கள் காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்குறது நல்லதுன்னு விளக்கம் கொடுக்கிறாரு. இந்த இதே மாதிரி நீங்களும் தானே பிரதமர் கிட்ட அந்த மாதிரி நீங்களும் தானே இணக்கமா இருக்கிறீங்க, நீங்களும் தானே அப்படி புகைப்படம் எடுத்துக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. இதுல என்ன இருக்கு? இல்ல அது நான் தவறே சொல்ல, அது தவறு சொல்லல, அது எப்படி சித்தரிக்கப்படுதுன்றா கேக்குறேன். அத வந்து ஒருவர் வந்து குற்றச்சாட்டா காமிக்கிறார் திரு உதயநிதி ஸ்டாலின், அதற்கு பதில் முதற்கட்ட பார்வை வந்து எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்தை காட்டுறாரு. அப்ப இரண்டு பேருடைய பார்வையிலையும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ரெண்டு பேருக்கும் பதில் சொல்றோம். ஏன்னா நாங்க பிரதமருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுத்தோம். பதில் சொல்லல, போட்டோ காட்டினாரு. அதுதான் சார் பதில்னா என்ன, நீங்க அந்த போட்டோன் மூலமாக ஒரு விளக்கம் சொல்றாரு. அப்போ நீங்களும் தானே போய் பாக்குறீங்க. இங்க நீ சதா பிரதமரை எதிர்க்கக்கூடிய நீங்க பாக்கும்போது நாங்க கூட்டணியில இருந்தோம், அப்புறம் முதலமைச்சரா இருக்கும்போது பார்த்தத ஒரு பிரதமருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அதுக்கான பதில் சொல்றமே தவிர யாருமே நான் விலகி நிக்கணும்னு சொல்லல. திரு அக்னீஸ்வரன், இங்க தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக களத்திலே இல்ல அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு களத்துல தேர்தல் களத்திலேயாவது பதில் சொல்லலாம். ஆனா இனி தவறு செய்தால் தட்டி கேட்போம் அப்படின்னு பாஜக கொஞ்சம் இலகுத்தன்மையோடு அணுகிறது அப்படிங்கிறது சரியான போக்கு தானா? இல்ல, நீங்க கேட்டிருக்கீங்க அதாவது உண்மையின் வெளிப்பாடா இல்ல தேர்தலின் நிர்பந்தமான, அது உண்மையினுடைய வெளிப்பாடா தான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் பேசியிருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன சார் கேள்வி கேட்டீங்க? இங்க பாஜக களத்துல தேர்தல் பரப்புரையில தொடர்ச்சியா விமர்சனங்களை முன் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அதுக்கும் இப்ப களத்துல பதில் சொல்லல, இனி தவறு செய்தால் தட்டி கேட்போம் அப்படின்னு சொல்றது ரொம்ப இலகுத்தன்மையோட அதிமுக அணுகிற மாதிரி பாஜக அணுகிற மாதிரி இல்லையான்னு கேட்டேன். நாட்டு மக்களுக்கும் இந்த அரசியல் இருக்கக்கூடிய பிரச்சாரத்தின் போது எல்லா கட்சிகளுக்கும் நாம இந்த நியூஸ் 18 வாயிலா தெரியப்படுத்த வேண்டியது மூணு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறணும். ஒன்னு, ஏற்கனவே பொதுக்குழு முடிச்சதுக்கு பிறகு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தெளிவா சொல்லியிருக்கிறாரு, மாநில உரிமைகளை மாநிலத்துக்கு தமிழ்நாடு மாநிலத்துக்கு நிறைய பணம் கொடுக்காம இருக்கிறதுல காங்கிரசும் செய்யுது பாஜகவும் ரெண்டு ஒண்ணுதான்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இவைகள் எல்லாமே தொடர்ந்து இந்த மாதிரி தேசிய கட்சிகள் நாட்டுக்கு துன்பம் விளைவிக்குது அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது விஷயம், இப்ப ஏன் இது பண்ணனீங்க அப்படின்னு கேட்டா, ஏற்கனவே கூட்டணி விட்டு வெளியே வந்ததுக்கு பிறகே சொல்லியிருக்கிறாரு, எங்க அப்ப கூட்டணியில இருந்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த தவறை இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம், நடந்தது உண்மையின் ஒத்துக்கிட்டாரு, இந்த துணிச்சல் நாங்கள் ஈழத்தை அளித்தோம், ஆகையினால் நானா கூடா நட்பு கேடாய் முடிவு, நாங்க இன்னைக்கு ஒரே தட்டுலதான் சோறு சாப்பிடுறோம், ஒத்துக்கிறீங்களா? ரெண்டு, மூணாவது விஷயம், இந்த போட்டோ கலாச்சாரத்தை பத்தி நம்ம நண்பர் கார்த்திகேயன் பத்திரிகையாளர் சொன்னார், இது தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி அவர்களும் நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்தினால் நல்லதுன்னு நான் பாக்குறேன். முத காட்சியை கொடுத்து சொன்னது யாருங்க?
விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் சொன்னாரு. அதற்கு எதிர்கட்சி தலைவர் பதில் கொடுக்கிறார். இதுல என்ன தப்பு இருக்குது? அதனால சொல்லல, அது நாகரிகமா அப்படின்னு அவரும் தான் கேள்வி எழுப்பினார். அது திமுகவுக்கு அரசியல் ரீதியான்றதான் நான் கேட்டேன். இது இப்ப தேர்தல்ல 2024க்கு மட்டும் அன்புக்கு எதிர்கட்சி தலைவர் சொல்லலையே, இது போன தடவை அதான் சொன்னீங்க. நான் கேக்குறேன், இதவே நீங்க சிஏஏ என்ஆர்சி எத்தனை வரை இன்னொரு 45 வருஷத்துக்கு சொல்லிட்டே இருப்பீங்களா? விளம்பரம் தான் திமுகவினுடைய வாடிக்கையா? ரெண்டு விஷயம் நடந்திருக்கு சார். பெண்களுக்கு இலவச போக்குவரத்து பயணம், அது வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி காலை சிற்றுண்டி. ஆனா பெண்களுக்கு போக்குவரத்து பயணம் சொல்றதுக்கு முன்னாடி நிதியமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் 40,000 கோடி கடன் இருக்குன்றீங்க. அப்போ என்னன்னா அரசு பணத்தை கொடுப்பதிலேயே அனைத்து மகளிருக்கும் நீங்க உரிமை தொகை கொடுத்தீங்களா? கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் உடனே சொன்னோம்னா இது வந்து 2026க்கு தானே வரும் அப்படின்னு நீங்க தப்பிச்சுக்கிறீங்க. நான் கேட்கிறேன், நீட்டு விளக்கு மசோதா உங்களால கொண்டு வர முடியுமா? திமுக சொன்னதான் நீங்க வந்து 2026க்கான்னு கேப்பீங்க. இப்போ பிரதமருக்கான தேர்தல், பாஜகவே தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை கோவை தொகுதியினுடைய வேட்பாளர், அவர் கேட்கிறாரு அதிமுக இது என்ன சட்டமன்ற தேர்தல் மாதிரி நினைச்சு அணுகிட்டு இருக்காங்க, திமுகவும் இது ஏதோ ஒரு உள்ளாட்சி தேர்தல் மாதிரி நினைச்சு அணுகிறாங்களே, அப்படித்தான் அவங்களுடைய பிரச்சாரங்கள்லாம் இருக்குங்கிறாங்க. பரப்புரையில கூட பதில் சொல்லக்கூடாதா சார்? நான் இந்த நியூஸ் 18 வாயிலாக மிக்க பணிவோடு திரு அண்ணாமலை அவர்களுக்கு சொல்றேன், 31 வருஷம் ஆண்ட ஒரு இயக்கம் நாட்டில் இன்னைக்கு எதிர்கட்சி, இந்த எதிர்கட்சியை விமர்சிக்க கூடிய தகுதி படைத்தவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, கற்பனையாக தான் தலைவன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அண்ணாமலை அவர்கள் சொல்றேன், தலைவர் ஒரு மாநில கட்சியின் மாநில தலைவர், அவருக்கு இங்க அதிகாரம் இருக்கு. அவர் சொன்னா இங்க கூட்டணியில கட்சிகள் சேரலாமா வேணாமாங்கிற அதிகாரம் வரைக்கும் அவருக்கு தேசிய தலைமை கொடுத்திருக்குன்னு சொல்லிருக்காங்க சார். ஏன் நீட்ட மாநில நலன் ஏன் கொண்டு வரல? ஏன் மேகதாதுக்கு ஒரு இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறீங்க? அதை கூட விடுங்க, எனக்கு நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தீங்க பாலவேல் சார். மாநில அதிகாரம் பெற்ற தேசிய தலைவர் சொன்னால் இங்கு தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாறும் ஓடும். ஆனா நீங்க கொடுத்த ஃபார்ம் 26ல நான் ஜுடிஷியலுக்கு பதிலா கோர்ட் ஃபீய கட்டி உதயநிதி மாரியோ மாண்புமிகு முதலமைச்சர் மாதிரியே பேச மாட்டாரு. அவர் கிராமத்தில இருந்து வந்தவரு, இதன் பொறுமையா பேசுவாரு. பொறுமையா பேசுவாருன்னா விட அவர் முன்னாடி முதலமைச்சரா இருந்தவரு, இப்படி எல்லாம் அவர் பேச மாட்டாரு. நான் கேட்டேன், அவர் பொறுமையா பேசுவாருங்கிறதன் மூலமா என்ன புரியுது அப்படின்னா, பாஜக சொல்வதை போல அதிமுக நாடாளுமன்ற தேர்தல் களத்திலேயே இல்ல, அவங்க போட்டியே இல்ல அப்படிங்கறது உண்மையாகுது இல்ல? அப்படி யார் சொல்றது? பாஜக சொல்றாங்க சார். அவங்க தமிழ்நாட்டில் கட்சியே இல்ல சார், வெறும் மத மதச்சாயம் பூசிக்கிட்டு தேவையில்லாத அவதூறு பேசிக்கிட்டு சார். நான் கேட்கிறேன் சார், 10 ஆண்டு காலம் மோடி அவர்களுடைய ஆட்சி பொன்னான ஆட்சி. நான் கேட்கிறேன், தேர்தல் April 19 வரப்போகுது, April 1 40 ரூபாயை ஏத்திருக்கீங்களே, இது சரியா? 6,000 கோடி இது பண்ணிருக்கீங்க, தேர்தல் பத்திரம் உச்ச நீதிமன்றத்தில் பம்மி பம்மி வந்தீங்களே, இது சரியா? நிதியமைச்சர் இந்தியாவுக்கே 10 ஆண்டு காலம் நிதித்துறை அமைச்சராக இருந்தவர், என்கிட்ட காசு இல்ல அதனால நான் தேர்தல் நிக்கல. நான் கேட்கிறேன், திரு எல் முருகன் அவர்கள் பேசலாமா சார்? எங்கிட்ட இருந்து ஆளை கூட்டி போய் தான் அவங்க ஆளை நிப்பாட்டுறாங்க. எடப்பாடி பழனிசாமி யாரு யாரை குறை சொல்றது? திரு எடப்பாடி பழனிசாமி இதையெல்லாம் ஏன் தேர்தல் பரப்புரையில் பேசக்கூடாது, ஏன் பேசவில்லை? அதாவது இவர் ஏன் பேச வேண்டும் என்பதை யார் தீர்மானிப்பது? இல்ல இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, பாஜக தீர்மானிக்கிற சில விஷயங்களை தகுதி வளர்த்துக்குங்க. நாட்டுல எதிர்கட்சியா வாங்க, அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியா வாங்க.